இன்றைக்கி நம்ம பக்க போகிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபிமிச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மணி எண்ணிங் வெப்சைட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக 25 ருபீஸ் வந்து ஏன் பண்ணிக்கலாம். அதை உடனே வந்து வித்ராவும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஆன்லைன் ஜப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒருத்தங்களுக்கு 500 ருபீஸ் வந்து கிவ்வே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சேனலாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேருந்து தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிவ்வேல வின் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் யாரும் வந்து உங்களோட மொபைல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண வேண்டாம். வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கேப்ஸை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க ஆப்ஷன் மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஆப்ஷன். மற்றது எல்லாமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஃப்ரீ ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எப்படி பேங்க் டீடெயில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்கள் பேங்க் டீடெயில் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபன் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபன் பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணும்போது கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து அடிக்கடி வந்து டவுன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எரர் ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் எகைன் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர் டேக்கு வந்து 10 ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் தான். நம்ம வந்து 10 ஆர்டரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே வந்து வித்ராவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ருபீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டைம் ஆஃபர் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஏன் பண்ணி வித்ரா பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டைம் தான் வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் தர முடியாது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 25 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். என்னோட வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணியும் ஏன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு இன்வைட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் அண்டு வித்ரா பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். வித்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுத்துட்டேன். பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு 24 hours வந்து ஆகும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு மார்னிங் நான் ஒர்க் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எப்போ வேணால் வந்து ஆஃபர் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்க வேண்டாம் இது ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. நான் வீடியோலேயே தெளிவாக சொல்கிறேன் அவங்க எப்போ வேணால் வந்து ஆஃபர் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒர்க் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா லக்கு ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி வெப்சைட்டை பற்றி நான் எதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதில் வந்து பேமெண்ட் வரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும்தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சது அப்படின்னா உங்களுக்கு லக் தானே, அதுக்காக மட்டும்தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் இல்லை வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரலில் எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து வராது. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புரியாமல் ரெஃபரலில் உங்களுக்கு அமௌண்ட் வருது அதனால் நீங்கள் வீடியோ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து யாருமே ரெஃபரலுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து பர்சனலாக யாரையுமே வந்து ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு வீடியோலையுமே வந்து சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாங் டைம் ஒர்க் ஆகிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸ் அந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி மணி வந்து ஏன் பண்ணிக்கோங்க.